ஹாய் ஹாய் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஏன் ஒரு கை நீட்டர்னு பாக்குறீங்களா? இன்னொரு கை வந்து செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சிருக்கு. நாங்க இன்னைக்கு வந்து பொங்கல் விலாக் தான் வந்து எடுக்க போறோம். இங்க வந்து நான் இங்க வந்திருக்கோம்னா தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு, லைட்டா சிலுசிலுன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொங்கல் வைக்கலாம்னு வந்தோம், ஆனா எப்படி என்ன நடக்க போகுது ஏன்னா அப்படின்னு இப்பவே தெரியல. மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே எப்படி விறகு எரிஞ்சு பொங்கல் வந்து அம்புட்ட அதெல்லாம் எப்படி ஆசை வரப்போகுதுன்னு தெரியல. பொங்கல் பொங்கலா வரப்போதா இல்ல அரிசியா வரப்போதான்னு தான் தெரியல. அரிசியாவே இருக்க போகுதான்னு தெரியல. என்னடா ஒரு ஆள் பயங்கரமா ஓடி வருது. வர்தா புயலுக்கு வாராம விட்ட மண்டை மாதிரி இருக்குது ஸ்டைலுங்கிற. ஓடி வராங்கன்னு பார்த்தா ஸ்ரீநாத் அப்படியே பாத்தீங்களா சென்டர்ல எப்படி வந்திருக்கான்னா ஒரு ரோஸ் கலர் பஞ்சு முட்டா கலர் சட்டையில வந்திருக்காரு. எங்களோட பொங்கல் அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிளாக். இவர் நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங். நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங். நான் மட்டும் டிஃபரெண்டா இருக்கணும்னு இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாக்கு மேட்சிங்கா போட்டுருக்காங்க. ஆமா கேட்டா அம்மா பையன் சொல்றான், இதெல்லாம் நம்ப கூட போய் 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 எங்க அம்மா மேல எனக்கு அவ்வளவு பாசங்க. தெகப்பி பய சென்டிமெண்டா அந்த இடத்துல டச் பண்ணிட்டாடியோ. அப்புறம் வந்து நாங்க வந்து சாப்பாடு இங்கே செய்ய போறோம், மதியம் சுட போறோம், எல்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். ஆனா இப்பவே வந்து மழை வருது. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போவோம். இதுதான் அடுப்பு, இது மேல தான் பொங்கல் வைக்க போறோம். ஆஹா வெய்ஸ்ரீ டேய் ஓலன்றத நீ பிச்சிட்டு வாடா. உன் கையால் வெய்ஸ்ரீ ஆந்தோளைய இருந்தா பத்து எல்லா பக்கம் நடந்து நேரா வெய். ம் மரவா இல்ல அங்க வந்து என்னென்ன process நடந்துட்டு இருக்கு பாருங்க. வெங்காயம் மிளகாய் மட்டும்தான் இருக்குது. சும்மா சும்மா காமிக்க பவளா காமிக்கிறாங்க. பில்ட் பண்றனோ பீலா வரனோ அது முக்கியம் இல்ல, நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நம்பாதீங்க நம்பாதீங்க, அது ஏற்கனவே அங்கதான் இருக்கு. அதே தட்டி தட்டி இல்ல நானும் பண்ற மாதிரி தெரியும். ஆடிய புடுங்க வாடா. சரி அவங்க கட்டிப்பாங்க, நீங்க கையில மட்டும் வைங்க. சும்மா எப்படி இருக்கீங்க தெரியுங்களா? எப்படி இருக்கேன்? பஞ்சு முட்டா சட்டை போட்டு பட்டு வண்ண ரவிக்க போட்டு நாங்க சிரிப்பது தப்பா சொல்லு. பிள்ளைய பசங்கன்னா சிரிக்க கூடாதா? இங்க வேற உன்னை எல்லாம் வீடியோல பாத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நீ வந்து கொடூரமான ஒரு ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன சொன்னீங்க? உனக்கு உங்க வாட்டி கொஞ்சம் கம்மி தான், அரியற வேலையை மட்டும் பாக்கலாம். இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. உருவத்திலயா மாறோனி அக்கா? ஆயா உங்க ஹேர் ஸ்டைல் களைஞ்சிருச்சு, ஒதுக்கி விடுங்க. 3 மணிக்கு கிளம்புனது கொஞ்சம் களைஞ்சிருச்சு. 3 மணிக்கு கிளம்பி 12 மணிக்கு வந்திருக்கோம். ஆயா டைலாக் திருப்பி சொல்லு, திருப்பி சொல்லையா? ஆதி சொன்னாலும் கேட்க மாட்டா, ஆண்டவன சொன்னாங்க. எல்லாருக்கும் உன்னையும் பிடிச்சிருக்கு தெரியுமா? வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. ஏ குளிச்சுட்டு பாவோட வந்து நின்னுட்டு சிரி. ஐயோ எனக்கு என்ன அப்படிங்குது, சிரி போய் குளிப்போம். 3 மணிக்கா? சுத்தியுமே எனக்கு வெளிச்சமே வரலையே அப்படிங்கிற அதனால போறப்படுறாங்க. எந்திரி எந்திரி போலாம்.
மூணு மணிக்கா? நீ எப்ப டைம் பார்த்து எழுந்திருச்சு? ஆமா மூணு மணிக்கு குளிச்சிருச்சா? மூணு மணிக்கு குளிச்சிட்டு ஜம்மன் அப்படியே தலையில விரிச்சு போட்டு வந்துட்டேன். போய் பாருங்க. இல்ல எனக்கு. சரி வாயா, நாம ரெண்டே சேர்ந்து இது பண்ணல ஈராயா. மழை வேற பயங்கரமா வந்துருச்சு. பொங்கல் வர வரைக்கும் இப்படியே புடிச்சுக்கோங்க. விட்டுறாத, அப்புறம் பொங்கல் கிடையாது. பொங்கல் பொங்க போகுது, கண்ணுல எல்லாம் தண்ணி வருது, வந்து கண்ணெல்லாம் எரியுதே. ஜாலியா பேசிட்டு இருந்த, இப்ப என்னை வந்து மலைக்கு இது புடுக்க வச்சுட்டாங்க. என்னடா என்ன பாக்குற? நீ வேணா சண்டைக்கு வா, வந்து பாடுறா, வந்து வந்து பாடுறா, வா. நீ வேணா சண்டைக்கு வா. இதுக்குள்ள இருந்த எடுக்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. ஒருத்தர் கூட பாக்கலாம். பொங்கல் எப்படியோ அரிசி வந்து பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. பொங்கல் பொங்கல் தாங்க இருக்க அரிசி எல்லாம் இல்ல, ரெடி பண்ணி வச்சிருக்கோம். என்னது தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்ல வச்சிருக்கேன். நாங்க வந்து இப்படிதான் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். எப்படி இரு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுமோ அதை அப்படியே வந்து நான் ரியாலிட்டிக்காக ஷூட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. நாங்கள் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சோம். இது வந்து ஒரு பேச்சுலர் ரெசிபி மாதிரி கம்மியான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நாங்கள் கடகடையான செஞ்சோம். அங்கேயே போய் எல்லாமே அரிஞ்சு அந்த மாதிரி செஞ்சோம். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த கோயிலில் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. பாயாசம் நல்லா இருக்குது. ஏங்க பாட்டி பாருங்க பொங்கல்னு சொன்னேன், ஃபர்ஸ்ட் அளவு வாங்கியாச்சு. சாப்பாடு சாப்பாடு பொங்கல் சாப்பாடு வச்சு என் கண்ணுல தண்ணி வருது. பொங்கல் சக்கரை கொஞ்சம் பத்தில, ஆனா பொங்கல் எப்படியா இருந்தாலும் சாப்பிடலாம். எடுத்தாச்சு சும்மா. அத்தை போடுற மாதிரி நல்லா பாவனை பண்றீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பொங்கல் செய்யா இது பாயாசம் செஞ்சு வச்சிருக்காங்க.
Only four dogs. ஆக்சுவலா இங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு மூணு நாய் நாலு நாய் வளர்த்துறாங்க. இங்க சேஃப்டிக்கு தான் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட இங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரே வீடு தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த சைடு வீடுனா இன்னும் கொஞ்சம் தூரம் அவ்வளோ தூரம் போகணும், அங்கதான் வீடு இருக்கு. ஸோ இவ்வளோ கேப் இருக்கங்காட்டி சேஃப்டிக்காக எப்பவும் ஒரு மூணு நாய் நாலு நாய் வளர்த்துறாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கோயில் குடுப்பாங்கல்ல சாப்பாடு, அது மாதிரி இருக்கு. இந்தோனியா அதெல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. என்ன முக்கியம் சாப்பாடு? சாமி சோறு ஓடு, சோறு ஓடுது, சோறு போட்டாச்சு ஏற்கனவே. எப்படி இருக்கு சார் சாப்பிடு? நான் வரேன் வரேன். சாப்பாடு நல்லா இருக்கு, ஆனா லேட் ஆயிடுச்சு ரொம்ப. பாருங்க சாப்பாடு, நாங்கள் வந்து வெங்காய பஜ்ஜி சுட்டிருக்கோம், வாழைக்காய் பஜ்ஜி சுட்டிருக்கோம், அடுத்து வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி சுட்டிருக்கோம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சது, நாங்கள் பேக்கப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் தோட்டத்துலேருந்து கிளம்பி ஆதியோட பாட்டி ஊருக்கு வந்து போனோம். அங்கே போய் வந்து மாடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நீங்கள் வந்து பாக்குறீங்க. என்ன நீங்க உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா ரெண்டு டம்ளர் தண்ணி குடிக்கிறதுக்கு? என்ன ஒரு நாள் புடிச்சு என்னடா லுக்கு வந்ததுக்கு இப்படி வேக்குதா? குடிக்க கூட மாட்டேங்குது. நீ அதுக்கு தாகம் அடிச்சா தானே குடிக்கும். நீ குடி ஜோதிகாவாமா. மம்மின்னு சொல்லிட்டாங்க. மாமே எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா அப்பா? மாமே ஐயோ ஏமா இல்ல ஐயோ மம்மம்மா மாமே மாமே கட்டு மாமே. உங்களை கண்டுதான் பயப்படுது. நீ காச்சு குளிப்பியாமா? உங்களுக்கும் அப்படியே இல்லை, எங்கேயும் போகாத இல்ல கபுன்னு இல்ல. ஏய் பாவு, ஏய் போடுடா டேய், வாடா வாடா வர வா, போ 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 வா, ஏய் பண்ணுவியே, ஏய் வாங்க பா பா, இது பண்ணுங்க யாரு டேய் கையிலே. எதுக்கு நீ வந்து இமாரி தாடி குடிக்கிறக்கா? என்ன பண்ணுற நான்? உங்களை பார்த்து பயப்படுறத விட என்னை பார்த்தா பயப்படுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இந்த புள்ள என்னமோ தூக்கி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு. இவர் தான், இவருக்கு இதான் வேலை. இவங்க பெயிண்ட் அடிக்கிறேன்னு அதை பண்ணி அந்த மாடு ஓடிருச்சு.
நீங்க புடிக்க நீங்க புடிக்கிற போனீங்கன்னா அது ஓடிடும். அடிக்கிறீங்க பார்த்தது இல்லையே. இன்னைக்கு பாப்பீங்க. இந்த இந்த மாடு அடக்கு மயில. இதுடா. இது யார் ஏஜ்ல கம்மி. ஆஹா. இத வந்து அடக்கு நான் சொல்றேன். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு கயிறுதான் புடிச்சீங்க கயிறு புடிக்கிறதே எங்களுக்கு அடக்கிற மாதிரி காள மாட்டறைக்கு பாத்திருப்பீங்க பசு மாட்டறைக்கு பாத்திருக்கீங்களா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு அது நீங்க வீடியோ எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்குமா எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் வந்து இப்படிதான் போச்சு ரொம்ப ஃபன்னா ஜாலியா இருந்தது கடைசியா வந்து மாட்டுக்கு புல்லு இல்லைனா பழம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா நாங்க வந்து கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் போட்டு வச்சுட்டோங்க